அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பண்புறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் வீதி நாடக பயிற்சியாளர் தங்கவேல் அவர்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த வீதி நாடகம் அப்படின்றது வெகுஜன மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக போய் தெருக்கல்லையே தனது கருத்தை பரப்புவதாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் 10,000 மேற்பட்ட வீதி நாடகங்களை களத்தில் இருந்து பயணித்து இப்போ ஒரு பயிற்சியாளராக இருக்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களது பூர்வீகம் எதுங்க? என்னுடைய பூர்வீகம் தோரங்குச்சி பக்கத்தில் சோல்பட்டி மேலும் ஐயா. உங்கள் தாய் தந்தைய பேர்? எங்கள் அப்பா பேர் முனியாண்டி, அம்மா பேர் நாகம்மாள். அப்பா என்ன பணி செய்தாங்க? அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து நாடக கலைஞர் இருந்தார். அப்புறம் பிற்காலத்தில் வந்து நிறைய உப்பாரி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவரை வெற்றி முழுமையாக உப்பாரி பாடுவதில் மிக கெட்டிக்கார. உங்களுடன் சகோதர சகோதரிகள்? சகோதரர் 4 பேர், பெண் 2 பேர், மொத்தம் 6 பேர். உங்களோட தோக்கப்பள்ளி? தோக்கப்பள்ளி அரசு பள்ளி சோல்பட்டி தோரங்குறிச்சி ஹரிசந்தி. அப்புறம் என்ன படிச்சீங்க? 12 முடிய படிச்சுட்டேன் ஐயா. அதுபடி படிக்கிறதுக்கான சூழ்நிலையில் படிக்க போகிறேன். இப்போ உங்களது பணி? என்னுடைய பணி வந்து அரசு விழிப்புணர்வு கல்வி வச்சு எடுத்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டம் நடத்தி தோறேங்க ஐயா. எங்கிட்ட 1994 வீதி நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அரசருடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வது எளிமையாக வலிமையாக பிடிச்சு சேர்ப்பது தான் எங்களுடைய பணியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைத்துறை? எங்கள் வாழ்க்கைத்துறை வந்து வீட்டு இல்லத்தரசி பாக்யலட்சுமி. மக்கள் செல்வங்கள்? மக்கள் செல்வங்கள் வந்து 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. இப்போ நீங்கள் உங்களோட பணியே வந்து வீதி நாடகம்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா நாடக கலைஞர்னு சொல்லிட்டீங்க. அதில் இந்த ஒப்பாரி வந்து பாடுவது ஒரு அந்த காலத்துக்கு ஒரு நம்மளோட இப்போ அது அழிந்து வரக்கூடிய கலை கூட சொல்லலாம். ஆமாங்க ஐயா. நீங்கள் அப்பா கூட பயணிச்சிருக்கீங்களா? போயிருக்கேன் ஐயா. அவர் எங்கேயாவது இப்போ பாடும்போது ரெண்டு கேட்டிருக்கேன் ஐயா. நீங்கள் கேட்டது ஏதாவது ஒரு பள்ளவியில் ஏதாவது ஒரு பாடலாம் முடியுமா? பாடலாங்க ஐயா, பாடலாம். தங்க சருவச்செட்டி, தங்க சருவச்செட்டி, உனக்கு தனிச்சம்பா வாக்கியரிசி, தனிச்சம்பா வாக்கியரிசி. வீட்டை வந்து எளிமையாக எடுத்து ஒருத்தர் வந்து சுற்றி பாடுவது இறந்த பாடக்கூடிய பாட்டு வந்து அப்படியே எடுத்து. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பாடிட்டு வரீங்க. நீங்கள் இந்த வீதி நாடக பயிற்சியாளராக எப்படி கலந்துருக்கீங்க? இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வீதி நாடக நடிகராக இருந்தீங்களா? இல்லைங்கய்யா, நான் அறிவொலியில் பயணித்தேன். அறிவொலியில் பயணிக்கிறது காரணமாக இருந்தது நம்ம நெல்லி. அவர் தான் அறிவில்லை வந்து எடுத்தோன்னு ஆகிட்டார். அறிவில்லை 94 வந்து அறிவில்லை 3 ஆண்டுகளை நானும் காந்தி சார்லாம் இணைந்து பணியாற்றினான். அதுக்கு பின்னாடி என்னை வந்து ஒரு இன்னொரு அமைப்பில் வந்து பரதாலய கலைக்குள்ள வேண்டி விட்டார். அங்கே ஒரு 5-6 வருஷம் வந்து வீதி நாடகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சின்னு ஒரு அமைப்பு வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் எடுத்து சென்றோம். அது எல்லோரும் எடுத்து செல்லும்போது அதில் வீதி நாடகத்தை எங்களுக்கு முழுமையாக கற்றுக்கொண்ட லயோலா கல்லூரி பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் மூலமாக தொடர்ந்து நீ பயணிச்சுட்டு வரோம். வீதி நாடகத்தை வந்து எளிமைப்படுத்தி மக்கள் மத்தியிலே முழுமையாக சொல்வது வீதி நாடகம் கற்றுக்கிட்டு. இந்த வீதி நாடகத்தில் ரொம்ப சுருக்கமாக ஒரு கான்செப்ட் சொல்லி பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய், ஒரு உயிர்கொல்லி நோய், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுனா அதை எப்படி எடுத்துருப்பீங்க? இப்போ ஹெச்ஐ தொற்று வந்து பெரிய நோய் கிடையாது. அது எல்லாவது சர்வசாதாரண நோய். ஹெச்ஐ தொற்றுனா பயந்தது ஒரு காலம் இருந்துச்சு அப்படியே. இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து சர்க்கரை நோய் எப்படி வந்து குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி தான் வந்து ஹெச்ஐயை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்த முடியாது. அப்போ வந்து சர்க்கரை நோய்க்கு எவ்வாறு வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு வந்து ஆயுதம் நீடிக்கலாமோ அது மாதிரி வந்து ஹெச்ஐ தொற்றுக்கு வந்து விட்டுனா ஏஐடிங்கிற கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்து கடைசி வரைக்கும் ஆயுதம் காப்பாற்றலாம், நீடிக்கலாம். இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் பயந்தாங்க, இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மக்கள் மத்தியிலே எளிமையாக எடுத்து சொல்கிறது தான் வந்து நடக்கும். அதற்கு என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் இது வந்து எடுத்து சொல்கிறீங்க, அதற்கு முன்னாடி ஒருத்தர் ஹெச்ஐவி நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி பரவாமல் இருப்பதற்கு அந்த வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை சொல்லுவோம். அப்படியே இன்றைக்கி வந்து 4 வழியில் பரவுது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு போட்ட ஊசியை மக்கள் போடக்கூடாது, ஊசியின் வயலாக பரவுது. அது ரத்தத்தின் வழியாக பரவுது. ஒருத்தருக்கு ரத்தம் ஏற்றணும்னா அதை பரிசோதனை பண்ணி ஏற்றணும், அதன் வயலாக பரவுது. அடுத்து கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து
எச்சை தொற்றுந்தால் அதில் வளர குழந்தைக்கும் வரும். அது வளராமல் தடுக்கிறதுக்கு நிவரத்தின் மூலமாக அதை தடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கணும். அப்படி இருக்க முடியலன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆணுரை காண்டம் 20 சொல்கிறாங்க, அதன் வாயிலாக நம்ம வந்து தடுக்கலாம். இன்றைக்கி ஆணுரை காண்டம் 20 போடுறது பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்குறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீடி வாங்குகிறோம், சிகரெட் வாங்குகிறோம், எல்லாமே போய் வாங்குகிறோம், போய் போய் சத்தம் போட்டு வாங்குகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 20 வாங்குறதுக்கு வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நோய் தொற்று பரவிட்டுருக்கு. நீங்கள் 20 ஆணுரை போடுறதுனால ஒரு கல்ல 3 மாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 போடுறதுனால என்ன அப்படின்னா தேவையில்லாத பால்வினை தடுக்கலாம், கச்சை வீச்சை தடுக்கலாம், அதே மாதிரி தேவையற்ற கற்பத்தை தடுக்கலாம். அதை ஒரு குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு இடைவெளியை தடுக்கலாம். இது வந்து காண்டம் தேவைப்படுது. இப்போ மக்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசோட அந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தோட அந்த விழிப்புணர்வு அவங்க என்ன அந்த நோக்கத்துக்காக பண்ணுறாங்களோ அதை வீதி நாடகம் ஃபுல்லாக பண்ணுறீங்க. இதுவரை எத்தனை நாடகம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 10,000 நாடகத்துக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. 10,000 நீங்கள் இது மூலமாக நீங்கள் பெற்ற விருதுகள் பாராட்டுகள் நான் நிறைய வாங்கியிருக்கீங்க. பாராட்டுகள் நிறையா வாங்கியிருக்கேன், சான்றிதழ் நிறையா வாங்கியிருக்காங்க. அரசு உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க? அரசு அங்கீகரிச்சிருக்காங்க. அரசு பதிவு பண்ண கலைக்குழு, நாங்கள் வந்து பாரதிய கலைக்குழு, மத்திய அரசு மாநில அரசில் பதிவு பண்ண நாடகக்குழு, இசை நாடகத்திலேன்னு ஒன்று இருக்குது, சாங்க டிராமா டிவிஷனில் அதில் பதிவு பண்ண கலைக்குழு கலைக்குழு. எதுக்கான நோக்கம் லட்சியம்? நோக்கம் லட்சியம் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணிற்கும் நல்ல செய்தியில் சொல்லிட்டு போகணும். அதில் வந்து கொஞ்சமாவது வந்து நம்மளால 4 பேர் நல்வழிப்படுத்தணும், இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் என்ன கிடைச்சது. இப்போ வந்து முன்னே அச்சு ஊடகம் இருந்தது, காட்சி ஊடகம் இருந்தது, சமூக ஊடகம் இருந்தது, இப்போ இணையதள ஊடகம் என்று பள்ளி பெருகி போயிடுச்சு, உள்ளங்கையில் உலகம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு வீதி நாடக கலைஞராக இன்றைக்கு உங்களுக்கு அந்த வருவாய் போதுமானதாக இருக்காது? இல்லை, பற்றாக்குறை தான் இருக்குது. இருந்தாலும் மன திருப்தினா அந்த கிராம மக்களில் கிராமத்து மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால போய் எடுத்து சொல்கிறனால அவங்க மத்தியில் சொல்கிறனால ஒரு பெருமையாக இருக்குது, அவர் மகிழ்ச்சியாக இருக்குது. அவன் அதை பற்றி வந்து சந்தேகம் கேட்கின்ற பொழுது நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, அவங்களை கூட்டி வந்து ஆஸ்பத்திரியில் காப்பாற்றியெல்லாம் விட்டுருக்கிறோம். நீங்கள் நிறைய அதெல்லாம் செஞ்சுருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி கருப்பொருள்களோடு நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த என்ன கருப்பொருளை பேசுகிறீங்களோ அதை உருவாங்கி அந்த ஒரு கேரக்டராகவே நீங்கள் மாறிடுவோம். அப்போ நீங்கள் தெருவில் இப்போ பண்ணும்பொழுது உங்களை மக்கள் என்ன மாதிரி பார்க்குறாங்க? ஒரு நாடக கலைஞராக அதை ஊக்கப்படுத்துகிறாங்களா, இல்லை அது வந்து நம்ம என்னடா இப்படி ரோட்டில் இப்படி இருக்கிறோமேனு உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த உணர்வு வந்ததில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் வச்சு போகும்போது எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க மறுத்தாங்க, ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்கலாம் மறுத்தாங்க. அப்படியே நாங்கள் வாங்கிட்டு வந்தேன், இப்போ பார்சல் கட்டி தான் சாப்பிட்ருக்கோம். கன்னியாகுமரியில் முதல்ல அப்படி தான் இப்போ அவதிப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெக்கம் கூச்சம்லாம் கிடையாது. ஏன் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செய்தியை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும்பொழுது மக்களை கூட்டி பறையடித்து பாட்டு பாடி அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டு மக்களை கூட்டி வச்சு கடைசி செய்தியை சொல்ல முடியும். கொஞ்சமாக அவர் மக்கள் மனது போனாத அளவிற்கு, மக்கள் மனது புண்படாத அளவிற்கு அவர் நகைச்சுவையாக அதை கொண்டு போய் சொல்லணும். நாடகம் நீங்கள் பண்ணினீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வருவாய் வரும் அப்படி சொல்ல முடியாதுங்க? நாடகம் பண்ணோம்னா மொத்தத்தில் அவங்க வந்து ஒரு 15,000-10,000 ரூபா கிடைக்குங்க ஐயா மாதத்துக்கு. 15,000 கிடைக்க முடியும். அதில் பண்ணிக்கிறது குழுவாக கிடைக்க முடியும். அதை வந்து எல்லாம் பிரித்து எடுத்துக்க முடியும். ஒரு 50,000 மாதம் கிடைக்கணும், ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து பிரித்து எடுத்துக்க முடியும். ஆளுக்கு 10,000 கிடைக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு நவநாகரிக உலகில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த வீதி நாடகத்துக்கு வரவேற்பு இருக்கா? இருக்கு இல்லையா? இருக்கு. கிராமத்தில் வீதி நாடகத்துக்கு வரவேற்பு நிறையவே இருக்கு. அது எப்படி, கோவில் திருவிழாக்கள் போடுதா இல்லை எப்படி இருக்கு? கோவில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமிய ஆடல் பாடல்கள் தான் பண்ண முடியும். கிராமிய ஆடல் பாடல், கிராமிய பாட்டுக்கு பாடி ஆடுறது. கிராமிய பாடல் நீங்க பாடுவீங்களா? பாடுங்க. ரொட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேவக்காரி நானே கேட்டுமா போகட்டுமா முறைச்சு நிற்கும் ஒரு பொண்ணு தொட்டாக்கப்பட்டு கருமா என் உள்ள ஒன்று தொட்டாக்கப்பட்டு கருமா